ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதி 8th, 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நேர்காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 23,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று நேராக கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி போஸ்ட் தபால் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 15 ஜூலை 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும், பழைய ஃபோட்டோவாக ஒட்டாதீங்க. ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய அப்ளிகன்ட் நேம் என்ன, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, தகப்பனார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே சேம் ஃபார்மெட்டில் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான்காவது, உங்களுடைய வயது ஏஜ் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஐந்தாவது, கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8th எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். உங்களோடது எதுவோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ இல்லை ஸ்கூலோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7th, உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 8th, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, கரண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் இருக்க நிரந்தர முகவரி, ரெண்டு அட்ரஸும், அதாவது தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி ரெண்டு ஒன்றா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா இமெயில் அட்ரஸையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரேஸ் ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், உடல் ஊனமுற்றோர், கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட், உங்கள் கையெழுத்தை மறக்காமல் போட்டு அனுப்புங்க. ரெண்டு ஃபோட்டோகிராஃப் வேணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் வேணும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு 5 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வச்சா போதும், ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ இந்த டேக்ஸ் ரெசிப்டோ வாட்டர் ஐடியோ இல்லைனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வைக்கணும். அந்த தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், யார்கிட்டேனா குரூப் ஏ மற்றும் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கினீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி காலேஜ் படிச்சிருந்தா சரி அங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும். உடல் ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் டாக்டர்கிட்ட ஒரு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க.
முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க. அந்த பார்த்தீங்கன்னா கீழே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வச்சுக்கோங்க. இதெல்லாமே தான் வச்சு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடயே இதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் வச்சு அனுப்புறது அப்படிங்கிறது இதை பார்த்து நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றி முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன், 1 நோட்டிஃபிகேஷன் 4 வேலைவாய்ப்பும், 1 நோட்டிஃபிகேஷன் 4 வேலைவாய்ப்பும், மொத்தம் 8 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் ஆர் ஸ்பீச் தெரபிஸ்ட். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாத ஊதியமாக உங்களுக்கு 23,000 ரூபாய் வறுக்கிறாங்க. அந்தன் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு. எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,500 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 3வது ரேடியோகிராஃபருக்கான வேலை வாய்ப்பு. பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 13,300 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 4வது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 8,500 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 2வது நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 ரூபா உங்களுக்கான சம்பளம். 2வது ஸ்டாஃப் நர்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன், அதாவது டிஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. 18,000 ரூபா சம்பளம். ஏஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 வருஷம் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 14,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8,500 ரூபா சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அனுப்புறக்கு. 2வது பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னொரு அட்ரஸ். இந்த பார்த்த 4 வேலைவாய்ப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸ்டாஃப் நர்ஸ், ஏஎன்எம், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு இந்த 4 வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் அனுப்பணும். ஒன்று நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை தபால் மூலமாக சப்மிட் பண்ணலாம். 15/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிறத பார்த்துட்டோம். அது எல்லாத்தையுமே வச்சு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்கு முன்னாடி பார்த்த வேலை வாய்ப்புக்கு எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4 வேலைவாய்ப்புக்கு ஆடியாலஜி அண்ட் தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரேடியோகிராஃபர், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த 4 வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இந்த 4 வேலைவாய்ப்புக்கு அந்த 4 வேலைவாய்ப்புக்கு அந்த அட்ரஸ்க்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த அட்ரஸ்க்கு. தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக தெளிவாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.